வணக்கம் ரஜினியின் ஒன் செவன்டி படம் எப்படி இருக்கும் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சமீபத்தில் ரஜினிகாந்த் திருவனந்தபுரத்துக்கு படப்பிடிப்பு போயிருக்காரு என்ன அப்படின்னா பேரிடப்படாத அவருடைய நூற்றி எழுபதாவது திரைப்படம் லைக்கா தயாரிப்பில் வரக்கூடியது அனிருபத்தி இசையமைக்கிறார் ஜெய்பிம் ஞானவேல் அந்த படத்தை இயக்கிறார் இன்னும் சொல்ல போனால் இது ஒரு பேன் இண்டியா திரைப்படம் அப்படிங்கிறாங்க அமிதாப் நடிக்கிறாரு கூடவே ஃபகத் பாசில் நடிக்கிறாரு அப்படிங்கிறப்ப இது ஒரு பேன் இண்டியா திரைப்படமாக இருக்கும் ஏற்கனவே ரஜினியுடைய ஜெயிலர் திரைப்படம் வெற்றிகரமாக அதாவது வசூல் ரீதியாக வெற்றிகரமான திரைப்படம் ஆனால் அதே நேரத்தில் ரஜினி படங்களில் இல்லாத பெரிய அளவுக்கு வன்முறை அந்த படம் காட்டுனுச்சு இது ரஜினி படமா அப்படிங்கிற சந்தேகத்தை நமக்கு முன்னாடி எழுப்பியிருந்துச்சு ஆனால் அதையும் தாண்டி ரஜினி படங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய சண்டைக்காட்சியாக இருந்தால் கூட ரஜினி இதை நகைச்சுவை பண்ணிடுவார் அதே மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் அவருடைய படத்தில் ஏதாவது ஒரு நகைச்சுவை பிரதானமாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணால் எஜமான வருவார் அதில் வேஷ்டியா வந்து வல்லத்தை பிடிச்சி பிடிப்பார் அதே மாதிரி கூட எல்லா படத்துலையும் இந்த மாதிரியான ஒரு காட்சி இருக்கும் அதே மாதிரி கொசுவை வெட்டுறதுக்கு கத்தி எடுத்துக்கிட்டு துரத்துவார் அதெல்லாம் உண்மையில் இன்னைக்கு கூட மிகச்சிறந்த நகைச்சுவை சண்டை போடுறாருன்னு வச்சுங்களேன் சின்ன பிள்ளையில் குடித்த பாலை கக்க கக்க அடிப்பேன் அப்படிம்பார் அதே மாதிரி ஒவ்வொரு வசனமும் இந்த பஞ்சுன்றிருக்கு இல்லையா அந்த பஞ்சு டயலாக்கர் ரஜினி தான் ரொம்பவே பிரபலப்படுத்தி விட்டவர் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தால் கூட ரொம்ப ஜாலியாக குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் இன்றைக்கும் பிடிக்கிற அளவுக்கு நடிக்கக்கூடிய நடிகர் ஐம்பது ஆண்டுகள் தாண்டியும் சகஜமான அந்த இயல்பான நடிப்பால் எல்லாரையும் கவர்ந்த நடிகர் இன்றைக்கும் அவருக்கான அந்த மார்க்கெட் அப்படிங்கிறது அப்படியே இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் அடுத்து ஒன் செவன்டி அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறாரு எது எப்படி இருந்தாலும் அவருடைய படங்களில் ஒரு சில படங்கள் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிற்போக்கான விஷயங்கள்லாம் எடுத்திருப்பாரு பொம்பளைன்னா அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி பல படங்களில் வசனம் பேசியிருப்பாரு அது பொதுவாக என்ன அப்படின்னா எந்த கூட்டணிங்கிறதை பொறுத்து இருக்கு எந்த இயக்குனர் அந்த படத்தை இயக்குறாரோ அவருடைய தன்மையும் ரஜினியோடைய தன்மையும் கொஞ்சம் கொஞ்சம் சேரும் அதே மாதிரி ரஜினியுடைய படங்களில் இன்றைக்கும் பேச சொல்லக்கூடிய படமா இருக்கிறத அவரே சொல்றது பட்டுன்னு உள்ளுமலர்னு சொல்லுவார் ஜானி சொல்லுவார் ஏன் அப்படின்னா மகேந்திரனுடைய அந்த மாதிரியான படங்கள் அதுக்கடுத்து சமீபத்தில் பாரஞ்சித் இயக்கத்துல அவர் நடித்த காலா மிகச்சிறந்த பேர் எடுத்து கொடுத்தது ஒரு மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய திரைப்படம் இப்படி ஒன்று ரெண்டு திரைப்படங்கள் ரஜினியுடைய அவர் காலத்துக்கு பிறகு அவர் பேரை சொல்லக்கூடிய படங்களாக இருக்கும் ஏன்னா ஜாலியான படங்கள் காலத்தால் காணாமல் போயிடும் மக்கள் கருத்தை பற்றி பேசக்கூடிய படங்கள்லாம் காலத்துக்கு தாண்டி நிற்கும் அப்படி அவருடைய படங்கள் ஒன்று ரெண்டு திரைப்படங்கள் சொல்லலாம் அந்த வகையில் அதை நூற்றி எழுபதாவது பேர் வேற ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவர் பேட்டி கொடுத்துருக்கார் ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுக்குறப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா இது ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம் அதையும் தாண்டி நல்ல கருத்தோடு வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு டைட்டில் வச்சாதான் டைட்டில் தானே டைட்டில் டைக்கில்தான் என்ன டைட்டில் சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன அப்படின்னா ஜெய்பீம் ஞானவேல் ஒரு நல்ல இடதுசாரி பார்வை உள்ளவர் இன்னும் போனா ஜெய்பீம் அப்படிங்கிற வித்தியாசமான கதைக்களம் யாருமே சொல்லாத ஒரு தளத்துல பயணப்பட்டு ஒரு சிறப்பான படத்தை கொடுத்தவர் இந்த படத்தால பல பேர் ரேஷன் கார்டு வாங்கியிருக்காங்க அதையும் தாண்டி பல பேருக்கு வந்து சாதி சான்றிதழ் அதுக்கு பிறகு வாங்கியிருக்காங்க இரவு மக்கள் அப்படிங்கிறது ஒரு படம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஜெய்பியும் திரைப்படம் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ அந்த அளவுக்கு கதைக்களத்தை தேடி எடுக்கக்கூடிய ஞானவேலி இயக்கக்கூடிய திரைப்படம் இயல்பா வேரஜினுடைய நடிப்பு அப்படிங்கிறது எல்லாரையும் கவரக்கூடியதாக இருக்கும் அனிருத்தி செய்ய விட்டுருங்க அது இன்னைக்கு ட்ரெண்டுக்கு இருக்கும் நம்ம அதை சொந்தமாக யோசிக்க வேண்டியதில்லை ஆனால் அதையும் தாண்டி இந்த ரெண்டு பேருடைய கூட்டணி அப்படிங்கிறது ஒரு சிறந்த திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இந்த படமும் ரஜினி காலத்துக்கு பிறகு பேசக்கூடிய திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் அந்த வகையில் ரஜினியுடைய ஒன்சவண்டி திரைப்படம் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்ப்பு நன்றி வணக்கம்